என்ன எல்லாம் ரெடியா? வணக்கம். வணக்கம் டீச்சர். நம்ம என்ன படிக்க போறோம் இன்னைக்கு? எழுத்து அறிவோம். எந்த வகுப்பு படிக்கிறீங்க எல்லாரும்? ஒன்றாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு. மூன்று வகுப்புங்க தான் இருக்கீங்க. சரி, இன்னைக்கு எந்த வரிசையை கத்துக்க போறோங்கிறத இப்ப பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏ குரூப்ல ஒரு ஆளு, பி குரூப்ல ஒரு ஆளு எழுந்துறீங்க. ரெண்டு குழுவா பிரிச்சிட்டோம். ஆளுக்கு ஒரு அட்டை எடுங்க. வி டி. இப்ப நீங்க அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை எழுதுங்க. அந்த எழுத்து வரணும். திட்டம். வெரி குட். யார் எழுதுனது? ஓவியஸ்ரீ. ஓவியஸ்ரீ எல்லாம் கைத்தட்டுங்க. திட்டம். ரூபிகா. குருவி. வெரி குட். ரூபிகாவும் நல்லா கைத்தட்டுங்க. இப்ப அந்த அட்டையை எடுத்துட்டே வந்துருங்க. நீங்க எடுத்துக்கு. கொடுக்க வேணாம். அடுத்தது நெக்ஸ்ட். அது வேண்டாம், நீங்க வேற அட்டை போய் எடுங்க. சி எழுதுங்க பார்க்கலாம். வெரி குட். தமிழருவி எழுதிட்டாங்க. சிட்டு. நல்லா கை தட்டுங்க தமிழருவிக்கு. வெரி குட். எங்க எழுதிருக்கீங்க? கிண்ணம். நல்லா யாழினி கை தட்டுங்க. வெரி குட். சூப்பர். நெக்ஸ்ட் நந்தினி பிரண்யா. நீங்க போய் ஆளுக்கு ஒரு அட்டை எடுங்க. இப்போ நீங்க அது அதுல எழுதணும். சூப்பர். கரடி. வெரி குட். எத்தனாவது படிக்கிறீங்க நந்தினி? இரண்டாம் வகுப்பு. வெரி குட். கரடி. நல்லா கை தட்டுங்க நந்தினிக்கு. சூப்பர். என்ன ரீல்? எழுத்த முன்னாடியும் சேர்க்கலாம்னு சொன்னா, எந்த எழுத்து வேணாலும் முன்னாடியும் சேர்த்துக்கலாம், பின்னாடியும் சேர்க்கலாம். சரியா? அவங்களுக்கு எழுத தெரியல, யார் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அது அப்படியே இருக்கட்டும். நீங்க அப்படியே கீழே எழுதுங்க. அப்பதான் அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதல் எழுத்த முன்னாடி சேர்த்து, அதுக்கப்புறம் அந்த எழுத்த நரி. இப்ப நீங்க அதே மாதிரி எழுதுங்க பாக்கலாம். இப்ப வேற ஒரு வார்த்தை வேற யோசனை பண்ணுங்க. வெரி குட். படி. வரி. வெரி குட். நல்லா கை தட்டுங்க. வெரி குட். வெரி குட். சூப்பரா எழுதிட்டீங்க. ஓகேவா? எல்லாரும் கை தட்டுங்க. கை தட்டுங்க.